தினமும் நாணிகளின் தொடர்பு இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் எழுதி பேசுனா உடனே அவனை பழி வாங்கிடுவேன். என்கிட்ட இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆள்படம் இருக்கு, பணப்படம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இடையில பேசினா உடனே பழி வாங்கிடுவேன். என்னை விட்டுறாத, என்னை தடுத்து ஆட்கொள்ளணும், என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும், என்னை வழிநடத்தி செலவுன்னு கேட்கணும் ஆசானே. இப்படியெல்லாம் கேட்டு தினம் தினமும் கேட்டணும். அப்போ எந்த அளவுக்கு அவன் உருகி இருக்கணும், தினமும் ஞானிகள் தொடர்பு இருக்கணும். தினமும் ஞானிகள் தொடர்பு இல்லாமல் இந்த புத்தி வராத ஒருவனுக்கு இந்த பழிவாங்க உணர்ச்சியோ வேறு வேறு வகையான குணக்கெடுகள் இருக்கக்கூடாது. இந்த அப்பா உயர்ந்த மனம், அந்த உயர்ந்த மனம் எப்போ வரும், வேண்டுகோளால் தான் வரும். தலைவனை கேட்கணும், ஐயே நல்ல சிந்தை உள்ளவனாக வேண்டும், கருணை புரிந்தவனாக வாழ வேண்டும், எல்லா உயிருக்கும் நான் தாயாக இருந்து தொண்டு செய்ய வேண்டும், எவ்வுயிருக்கும் எவ்வுயிரும் என் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யக்கூடிய அறிவோ அது ஒரு கொனைக்கட்டு வரக்கூடாது. அப்படி செய்தால் எனக்கு நிச்சயம் ஆபத்து வந்துவிடும். எந்த உயிரும் என்னால் அல்லல் படக்கூடாது, என் பேச்சாலும் செயலாலும் எந்த உயிரும் அல்லல் படக்கூடாது, அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கணும். அப்போ என்ன செய்வார்கள், தியாக சிந்தை வரும். அப்போ எந்த உயிரும் என்னால் எந்த உயிரும் என்னால் எல்லா உயிரும் என்ன என்னுடைய செயலால் என் பேச்சால் நான் பார்த்து என்னுடைய பார்வையால் என் பேச்சால் என் செய்கையால் அத்தனை பேர் மகிழ்ச்சி, எல்லா உயிரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்வன் கேட்கணும். அப்போ என்ன செய்வார்கள் ஞானிகள், நல்ல வேண்டுகோள் இது, என் சிந்தையில் இருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும், என் அகமும் புறமிருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எவனை ஒருவன் கேட்கின்றானோ அவன் கடவுள்தன் மறைவான். ஏன் அப்படியெல்லாம் கேட்கணும்னா, மனிதனுக்கு தானே மரணமில்லா பெருவாள் உண்டு, அவனுக்கு தானே நேரத்தன் மூப்புலாம் வாழலாம், அவன் தானே வந்து பல கோடி யுகங்கள் வாழ்கின்ற வாய்ப்பு கிடைக்குது மனிதனுக்கு. அந்த வாய்ப்பு நமக்கு ஏன் இரு வாய்ப்பு இருந்து ஏன் நம்ம கையோடு நல்போடணும், அந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குல்லவா, அந்த வாய்ப்பு இருந்து ஏன் நம்ம கையை அந்த வாய்ப்பை ஏன் நம்ம இழக்கணும், இல்லாதது ஒன்று இல்லாதது ஒன்று மனிதனுக்கு இல்லாததாது. மரணமில்லா பெருவாழ்வு என்பது மனிதனுக்கு உரியது தான், மற்ற ஜீவாசிகள் கிடையாது. மனிதனுக்கு உரிய மரணமில்லா பெருவாழ்வையே நம்ம பெற முடியவில்லை, அதுக்கு என்ன காரணம், நம்மளை வைராக்கியம் இல்லை. இந்த வைராக்கியம் எப்போ வரும், பக்தி செலுத்தினால்தான் வைராக்கியம் வரும், பக்தி செலுத்தி செலுத்த வைராக்கியம் வரும், புண்ணிய செய்ய செய்ய என்ன ஏற்படும், அதுக்கு மேலும் ஒரு உரம் ஊட்டுனா. ஆக இதுதான் இந்த அடிப்படை தான் மனிதன் கனல். அப்போ இந்த பக்தி செலுத்தும் போது உடம்பை கனலை வைத்து கொள்ளலாம், அந்த கனல் தான் இளமையை இருப்போம், எப்போதும் இளமையாக எப்போதும் இளமையாக இருக்கலாம், எப்போதும் இளமையாக இருக்கலாம், எப்போதும் இளமையாக இருக்கலாம், எப்போதும் இளமையாக இருக்கலாம், மரணமே இல்லை. அப்போ மரணத்தை உண்டு பண்ணுவது எது, நரதனை மூப்பு. மரணத்தை உண்டு பண்ணுவது எது, காமம். மரணத்தை உண்டு பண்ணுவது எது, இலையிரமல். மரணத்தை உண்டு பண்ணுவது எது, அறியாமை. மரணத்தை உண்டு பண்ணுவது எது, வைராக்கியமின்மை. வைராக்கியம் இல்லை அவனிடம் மரணம் வந்துவிட்டது, வைராக்கியம் இல்லை அவனிடம், ஒருத்தன் சாகிறான் என்றால் வைராக்கியம் இல்லாதவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.